மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வெற்றியாக்குனது நீங்கள் தான் மெயின் ரீசன். ப்ரமோஷன் பிகினிங் ப்ரமோஷன்லேருந்து இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அழகாக நீங்கள் இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அட் சேம் டைம் இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனர் திரு ஜியான் கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வினோத்துங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன், அந்த விங்கர் காரை டிரைவராக வந்திருந்தேன். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாருமே மென்ஷன் பண்ணி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க விமர்சனத்தில். அட் சேம் டைம் தியேட்டரில் படம் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த இன்டர்வல் பிளாக்ல என்னை கூப்பிட்டு ஹக் பண்ணி கண்ணீர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு முழு காரணம் டைரக்டர் ஜியான் கிருஷ்ணகுமார் சார் தான். அவர் அந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு செகண்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் பண்ணி காட்டினதை தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பாராட்டுகளுக்கு அனைத்தும் டைரக்டர் சார் தான் போய் சேரும். அட் சேம் டைம் இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் நம்ம ஆர்ஜி பாலாஜி சார், அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றிகளும் பாராட்டுகளும் நான் கொடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் என்னென்னா, சார் வந்து இது வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக ஹியூமராக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப சட்டில்டாக ரொம்ப மெச்சூர்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நானும் ஃபஸ்ட்டு டே எனக்கு அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அது கதை ஃபுல்லாக தெரியாது. ஸோ நானே எக்ஸைட்மெண்ட்டாக தான் பார்த்தேன் என்ன நடக்க போகுது, இந்த சூட்கேஸை இவர் என்ன பண்ண போகிறாங்கிற எக்ஸைட்மெண்ட் பிகினிங் எனக்கே வந்துடுச்சு. ஸோ என்கிட்ட கையில் வர வரைக்கும் எனக்கு அந்த கதை தெரியும். ஆனால் பட் அதுக்கு பிஃபோர் என்ன நடக்க போகுதுங்கிறது படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 minutes எல்லாருமே சீட்டோட எட்ஜில் வந்துட்டாங்க, ஹோல் ஆடியன்ஸும் வந்துட்டாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ், தியேட்டரில் ஒருத்தரோட சவுண்டு இல்லை, சின்ன சின்ன குழந்தைகள் சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த அளவுக்கு சைலன்ஸாக பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, ஆர்ஜி பாலாஜி சார் ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேலே வர வச்சிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய சக்ஸஸாக நான் காரணம் நான் நினைக்கிறேன். அட் சேம் டைம் ஐஸ்வர்யா மேம், ரெண்டு பேருமே பயங்கரமாக காம்படிஷன் மாதிரி இருந்தது. ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் லுக்லேயே ரெண்டுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் த்ரில்லர் அமேசிங்காக இருந்துச்சு. ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினிங்காக இருக்கட்டும் கிளைமேக்ஸாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லிங்காகவே போனது. அட் சேம் டைம் கிளைமேக்ஸோட அந்த கண்டென்ட் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எல்லோரும் என்ன வந்து சொன்னாங்க, அந்த மெசேஜ் வந்து ஒரு அழகான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க த்ரில்லர் ஜெனரில். ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் ஆர்ஜி பாலாஜி சாரும் மற்றும் ஜியான் கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கும், அவங்களுக்கு தான் போய் சேரும். அட் சேம் டைம் எனக்கு இந்த ஒரு பொறுப்பான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்கள் லக்ஷ்மண் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ரித்விகா மேமாக இருக்கட்டும், தமிழ் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு கதாபாத்திரம் கொடுத்தீங்க. நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.